எஸ்இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் 1925 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ இந்த 1925 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரையும் வருகிறவர்கள் வரைக்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலை விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட காட்டப்போகிறேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இது என்ன பெட்டி யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கட்டு அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லலை. ஸோ நான் இன்றைக்கி அது என்ன பெட்டின்னு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இந்த பெட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பெட்டி இல்லைங்க, பெட்டி இது ஆக்சுவலி இது கூட தான், ஆனால் நம்ம அது கைப்பிடி போடலை, ஒன்று மூடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இந்த கூடைக்கு மூடியும் பண்ணியிருக்கோம். கலர் வந்து நான் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதாவது பிங்க்கு ஆப்பிள் க்ரீன், அதை சுத்தப்பட்ட வந்து ஒயிட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? இது என்ன பெட்டினா, நம்மகிட்ட வந்து ஏற்கனவே நம்ம வந்து கூடலாம் நம்மகிட்ட வந்து செஞ்சு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு, ரொம்ப நாள் உழைக்கு அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மகிட்ட வந்து இந்த பெட்டியும் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ என்ன பெட்டினு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க. இந்த பெட்டி வந்து என்னென்னா, பாருங்கள் இது கலரை முதல் பாருங்கள், நான் க்ளோஸ் அப்பில் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடியில் நம்ம புஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அந்த கூடையில் வந்து நம்ம வந்து சுற்றில் வந்து கம்பி கொடுத்துருப்போம், நம்ம வந்து ரெட்டாங்கனாலே கம்பி கொடுத்துருவோம். இதில் வந்து கம்பி தேவையில்ல மூடிக்கு, சரிங்களா? இது என்ன பெட்டினா, இங்கே பாருங்கள் இது வந்து ஹேண்டில்லாம் பாருங்கள், சூர்கேஸ் மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுருப்போம். இதெல்லாம் என்னோடய ஓன் ஐடியாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது பெட்டியை உடனே நம்ம வந்து அவசரத்துக்கு திறக்க முடியும், இதுனா உடனே அந்த மாதிரி தூக்கி திறந்துக்கலாம் இல்லையா, அதனால தாங்க இந்த ஹேண்டிலாம் வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது என்ன பெட்டினா, இது வந்து கன்னி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த பெட்டி நான் எனக்கு இந்த பெட்டி பேர் தெரியாது, அவங்க தான் சொன்னாங்க கன்னி பெட்டி அப்படின்னு. இது வந்து ஏதோ பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்களாம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சாலும் உள்ளே சாரி வளையல் வைப்பாங்க, வேறு என்ன வைக்காங்களாம் நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த பெட்டியை இதில் வச்சுட்டு, அதாவது ஒரு இடத்துல வச்சுருவாங்களாம், அடுத்து நெக்ஸ்ட் இயர் தான் எடுப்பாங்களாம், அப்படி தான் சொன்னாங்க, நானும் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், சொல்லுங்கள். இந்த பெட்டி பேர் கன்னி பெட்டிங்க, இது தான் நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நம்ம செஞ்சு கொடுத்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பெட்டி தேவைப்பட்டால் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கூடைகள் நிறைய பண்ண முடியும், நம்முடைய வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம், ஓகேங்களா? உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.